அதற்கு பிறகு அது பல காலகட்டங்களை கடந்து வந்தாலும் கூட ஒரு புதிய சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களையும் குறிப்பாக மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் இளைஞர்கள் அனைவரையும் தேர்வு செய்து அவர்களுக்கான பயிற்சி களமாக தாமரையை பயன்படுத்திய பெருமை தி.க.சி அவர்களுக்கு உண்டு. தி.க.சி அவர்களுடைய மனித நேயம் எல்லாவற்றையும் வெற்றி பெறக்கூடியது. மனித நேயம் என்று பொதுப்படையாக சொல்வதை விட ஒரு சமரசமற்ற ஒரு தத்துவ போராளியாக, இலக்கிய போராளியாக அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அதனால்தான் இந்த வயதில் கூட ஒரு கருத்து போராட்டத்திற்கு அவர் நடத்தக்கூடிய முக்கியத்துவத்தை நம்மால் மிக தெளிவாக உணர முடியும். என்னை பொறுத்த தாமரை தான், அப்பா அவனுடைய கான்ட்ரிபியூஷன் தான் தாமரை நூறு இதழ் தான். அந்த புது அந்த வெத நெல் எது புது நாற்று எதுன்னு அப்பாவுக்கு சரியாக கண்டுபிடிச்சார். இல்லாட்டா அவர் பெரிய வெற்றிடம் வந்திருக்கும். அதுவும் இடதுசாரி இலக்கியத்தில் வந்து பெரிய வெற்றிடம் வந்திருக்கும். பாரதியும் பாரதிதாசனும் சிலி தேசத்து புரட்சி கவிஞன் பாப்லோ நெருடாவும் மார்க்சியம் காக்கியும் மாமனிதர் ஜீவாவும் புதுமை பித்தனும் தனது ஆசான்கள் என பெருமிதத்துடன் குறிப்பிடுகிறார் தி.க.சி. ஆனாலும் இவருடைய அனல் கக்கும் விமர்சனம் புதுமை பித்தனையும் விட்டு வைக்கவில்லை என்பது 1956-57 ஆண்டுகளில் பெரும் சர்ச்சையையும் சலசலப்பையும் ஏற்படுத்திய விஷயம். ஒரு காலத்தில் புதுமை பித்தனை ஓஹோ என்று புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். புதுமை பித்தன் உலக தரத்திற்கு தமிழ் சிறுகதைகளை உயர்த்தி இருக்கிறார் என்பது உண்மைதான். அவருடைய சாதனை என்பதும் மகத்தானதுதான். என்றாலும் ஒரு முற்போக்கு இலக்கிய விமர்சகன் அவரிடம் உள்ள சில குறைபாடுகளை சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது. குறிப்பாக புதுமை பித்தனிடம் நம்பிக்கை வறட்சி உண்டு. இதை சுட்டிக்காட்டி வீரவணக்கம் கூடாது என்று அந்த நாளிலேயே எழுதியவர் நம்முடைய தி.க.சி. அவர்கள். அது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இடதுசாரி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் திராவிட இயக்கத்தை பற்றி மதிப்பிடுகின்ற போது அதை ஒரு இனவாத அமைப்பாகவே பார்த்து, அது இனவாத அமைப்பு என்பதாலேயே பாரதிதாசனும் அதை சார்ந்த கவிஞர் என்ற முறையில் அவருடைய சாதனையை சரியாக மதிப்பிடாமல் இருந்தார்கள். தி.க.சி. அவர்கள் பாரதிதாசனை பாரதிக்கு பிறகு பாரதிதாசன் தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொன்ன முதல் விமர்சகர். மாணவர்களுடைய பாடச்சுமையெல்லாம் ரொம்ப குறைக்கணும், கல்வித்திட்டத்தையே மாற்றி அமைக்கணும். கல்வித்துறையில் வந்து ரொம்ப அடிப்படையான சீர்திருத்தங்கள், சமச்சீர் கல்வின்னு சொல்ல பாருங்கள், எல்லாரான மக்களுக்கு உள்ள கல்வி, பொதுவான கல்வி அது வரணுங்கிறது ஒரு சில மாற்றங்கள், வரவேற்கத்தக்க மாற்றங்கள் அது வந்து கொண்டிருக்கு. வெறும் ஒரு தோட்டக்காரனாக இருந்து இந்த பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து சில தோட்டங்களில் சில செடிகளை வளர்த்து விடக்கூடிய நான் ஒரு கார்டனராக தான் இருக்கிறேன். அந்த மாதிரி இளைய தலைமுறையை வளர்க்கறதுக்கு தான் நோக்கம். தமிழ் தேசியம், இந்திய தேசியம், சர்வதேசியம் மூணும் பார்க்கணும்னு என்னுடைய ஆசை. அந்த இடத்துல மேக்சிங் கார்கி வர்றாரு, லெனின் வர்றாரு, சோலக்கா வர்றாரு, அமெரிக்கன் ரைட்டர் செமிங்வே வர்றான், எல்லாரும் இருக்கிறேன். இப்போ எனக்கு முக்கியமான ரொம்ப மனம் கவரக்கூடிய ஆட்கள் ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேர். கலை இலக்கியாவும் மக்களுக்கே, அது மாசே திங் சொன்னது அப்படித்தான், லெனின் சொன்னது அப்படித்தான், மண் பயனர வேண்டும், மக்கள் பயனர வேண்டுங்கிற அந்த கருத்தில் தான் என்னுடைய விமர்சன பார்வை உருவாக்கப்பட்டது. பெரியார் மேலே எனக்கு ஒரு தனி ஈடுபாடு என்னன்னு சொன்னோன்னா, ஆத்தியம் நாத்தியங்கிற பிரச்சனை நீங்கள் விட்டுருங்க. அவர் பெரியார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மனுஷனுக்கு அறிவு நாணயம் வேணுங்கிறார், இன்டலெக்சுவல் ஆனஸ்டி. நாத்தியம் பேசிக்கிட்டு ஐயக்கத்தனம் பண்ணால் கூடாது, அவன் நம்ப முடியாத ஆள் இருந்தால் கூடாது, அறிவு நாணயம் மற்றவர்கள்னு ஒரேடியாக பெரியார் தூக்கி எரிஞ்சிருவார். என்னுடைய மூணு தத்துவங்கள், என்னுடைய திறனாய்வு தத்துவங்களை நான் ஒன்று சொல்கிறேன். சரியான ஒரு அழகியல் பார்வை, அது கம்பனில் இருக்கிறான், பாரதி சொல்லியிருக்கிறான், ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கிறான், எல்லோரும் தான். அதான் அழகியல்னு உங்களுக்கு தெரியுமே, அழகுன்னா என்னன்னு தெரியும். இயற்கை அழகு மறக்க முடியாது. இயற்கை நான் என்ன சொல்லும்போது, இயற்கை அழகுங்கிறது இயற்கை அழகும் மனிதனுடைய வாழ்க்கை அழகும் தான் சேர்ந்தது. ரெண்டாவது சமுதாய அறிவியல் பற்றி நான் சொன்னேன், அது தான் மார்க்சியமும் மெய்ஞானம்னு சொல்லுது. அது ஞானம் என்ன சொல்லுதுன்னா, மார்க்சிய மெய்ஞானம்னு சொல்லுது. சமுதாய அறிவியத்தில் கொண்டணும். இதுவரைக்கும் வந்து சமுதாயத்தை வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எப்படி மாற்றிய அமைப்பது தான் இனிமேல் உள்ள கேள்வின்னு மார்க்ஸ் சொல்கிறார். இன்றைக்கி அந்த கேள்வி நமக்கு அவசியமாக இருக்குது. மூணாவது நான் சொன்ன விரும்புகிறது ரொம்ப முக்கியமானது, அறையியல். எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கலாம், அதை வந்து அறவியல் வாழ்க்கையில் சில ஒழுக்க நெறிகள், தர்மங்கள், டிசிப்ளின்னு சொல்கிறோம் இல்லையா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய டியூட்டி, டிக்னிட்டி,
அண்ட் டிசிப்ளின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அற இயல் அதைத்தான் அறம்னு நம்ம சொல்கிறோம். அந்த இது இல்லைன்னு சொன்னால் அந்த ரெண்டு இருந்தே அடிபட்டு போயிடும். எல்லாத்துக்கும் மேலே தமிழன் தமிழனாக தான் இருக்கணும், தாய்மொழி நேசமாக தான் இருக்கணும். மலையாளி மலையாளியாக இருக்கிறான், கன்னடத்தான் கன்னடத்தானாக இருக்கான், தெலுங்கு தெலுங்கானா இருக்கான். தமிழனுக்கு மட்டும் நம்ம வந்து தமிழன்கிறதுல பெருமை கொள்ள வேண்டியதான் இருக்கும். தமிழ் மொழி கலை இலக்கியம் அது சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கணும். சமுதாயத்துக்கு பல எப்படி திருவிக்காக்கள் தேவையோ அந்த மாதிரி பல பெரியார்கள் தேவை, பல ஜீவாக்கள் தேவை, பல பாரதிகள் பாரதிதாசன்கள் தேவை. அந்த மாதிரியான ஒரு பல தேவைகள் இருக்குது. அவன் சொன்ன மாதிரி மாவு சொன்ன மாதிரி 100 பூக்கள் பூக்கட்டுங்கிற மாதிரி 100 விதமான கருத்தோட்டங்கள் வரட்டுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. 4 கொள்கைகளில் என்னுடைய அடிப்படையான கொள்கைகளில் ஒன்று இருக்குது. 1, சுதந்திரம். எந்த மனுஷனுக்கும் தேவையானது சுதந்திரம், அது விடுதலை. 2, ஜனநாயகம் மக்களாட்சி. 3, சமதர்மம் அல்லது சமநீதி. 4, போரற்ற ஒரு பொது உலகம். தாத்தா தான் எங்களுக்கு நிறைய காட்டினார். பாபநாசத்து ஆற்று மீன்கள் முதல் நெல்லையப்பர் கோவில் யானைகள் வரை, பொருட்காட்சியும் தசரா சப்பர்மம் ஆனி திருவிழா தேரும் அம்மா காட்டியவை, பாம்பன் பாலம் பப்பநாதசாமி கோவில் கன்னியாகுமரி கடல் எல்லாம் காட்டியது ஆட்சி. எதுவும் காட்டாமல் அப்பா எங்களை அடைத்து போட்டது புத்தகங்களுக்குள் என்று தன் தந்தையை பற்றி கவிதை எழுதியிருக்கிறார் தமிழின் முக்கியமான கவிஞரும் எழுத்தாளருமான வண்ணதாசன். வண்ணதாசனை பற்றிய தி.க.சி.யின் விமர்சனம் என்னவாக இருக்கும்? வண்ணதாசனை பொறுத்தவரை இந்த அபிப்பிராயம் என்னன்னு சொன்னா, அவன் ஒரு கிரேட் ஹியூமனிஸ்ட், மனிதனையே இயற்கையும் கலை அழகுகளை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகன், ஒரு ஓவியன்கிற கண்ணோட்டத்திலையும் மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானி, மனிதநேயம் உள்ளவன்கள். சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள். தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. அந்த வண்ணதாசனுக்கு நான் கொடுக்கிற மார்க்கம், என்னுடைய புள்ளிகள் எல்லாமே மனித நேயத்தோடு இருக்கணும், மனுஷனை நேசிக்கணும், மனித குலத்தை நேசிக்கணுங்கிறதுல அது அன்பு சொல்லக்கூடிய இதில் இருக்கு. எழுத்து பருத்த முறையிலே இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 60 வயசு கிட்டத்தட்ட 20 வயசுலேருந்து 40 வருஷங்களாக எழுதிக்கிட்டு இருக்கேன். அவனுடைய எழுத்துக்களையோ கவிதையோ சிறுகதையோ அதுவோ வந்து காணாத்தூவிலிருந்து நம்முடைய துஜாதா வரைக்கும் பாராட்டுறாங்க. அப்போ வண்ணதாசனுடைய எழுத்துக்களில் கலையழகு இருக்குது. 2, நான் சொன்ன மாதிரி ஒரு சமுதாய பார்வை, சமுதாயத்து கேரக்டர்ஸை கொண்டக்கூடிய சமுதாய பார்வைன்னு நான் சொன்னேன். சமுதாய ஒரு நோக்கு இருக்குது, அது ரொம்ப அழுத்தமாக இருக்கா மேலே இருக்காங்கிறத நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது. சமுதாய நோக்கு இருக்குது. 3, ஒரு அறநெறி பார்வைன்னு நான் சொல்கிறேன். அது அடிக்கடி எத்திக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 3 எதுக்குனால வண்ணதாசன் எழுத்துக்கள் வந்து இன்னைக்கு புறக்கணிக்க முடியாத ஒரு நிலைமையில மதிக்கப்படுகிறது நான் நினைக்கிறேன். பள்ளி கல்வி, பட்டறிவு, நூல் வாசிப்பு, கலை இலக்கிய அரசியல் துறைகளில் ஏற்பட்ட தேடல் மற்றும் தெளிவு எல்லாமும் தி.க.சி. பெற்றது இந்த திருநெல்வேலி டவுனில் தான், சுடலை மாடன் தெருவில் தான். 21E என்ற இலக்கம் கொண்ட மரபு சங்கிலியின் அடையாள தொடர்ச்சியாக நீளும் இதே வளைவு வீட்டில்தான் தி.க.சி. ஐயா வாழக்கூடிய இதே சுடலை மாடந்தரில் தான் நானும் குடியிருக்கிறேன். இதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக தான் இருக்குது. பல எழுத்தாளர்கள், கலாப்பிரியா, வண்ண நிலவன், வண்ணதாசன் இவங்கெல்லாம் வந்து போன புழங்கின இந்த தெருவில் ஒரு கடைக்கோடியில் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. தினம் ஐயாவை 2 தடையாவது சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியிருக்குது. காலையில் 6:30 தினமணி நான் இந்த முற்றத்தில் வந்து தான் படிக்கிறேன். 6:30 நான் தினமணி ஐயா கூட சேர்ந்து வாசிக்கின்ற பொழுது அதுக்குள்ளே ஒரு 2 கடிதம் எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் நியூஸ் கேட்டுட்டு போய் போஸ்ட் பண்ணியிருக்கா, உடனே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 9:30 வந்து ஒரு தடவை பார்ப்பேன். 9:30 ஒரு கடிதம் எனக்கு ஒரு வேலை இருக்கும். இடையில் ஏதாவது ஒரு கொரியர் ஒர்க்கோ வேறு எந்த ஒர்க்காக இருந்தாலும் அழைப்பார்கள், அல்லது வர்ற நேரம் ஏதாவது ஒரு கடிதம் போய்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு ஊக்குவிப்பு போய்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய நதி
ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கல் நனைந்து கொண்டிருக்கின்றது. அது படியாகவோ எந்த படிவமாகவோ இல்லை, தெரியவில்லை. அது அந்த நதி ஓடிக்கொண்டிருக்கின்ற வரை அந்த கல்லுக்கு அது இதமாகத்தான் இருக்கிறது. இந்த 21E சுடலமாடங்கோடை தெருவுக்குள்ள நான் வந்து ஒரு அவங்களுடைய 4-5 மக்களோட 6 மக்களோடு 7வது ஒரு பையனா ஒரு பிள்ளையா இந்த வீட்டில் நான் பழகியிருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன். இந்த வீட்டு உப்பை தின்றுருக்கிறேன், இந்த வீட்டில் சாப்பிட்ருக்கிறேன். அம்மா கையினால் அவங்க 5-6 குழந்தைகளுக்கு பிறகு 7வது குழந்தையை நான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கிறேன். இலக்கியத்தை வச்சு பணம் சம்பாதிக்க கூடாது, வேண்டிய தேவையில்லை. இலக்கியம் என்பது சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயம், உணர்வு சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை தி.க.சி.யில் வரிந்து வச்சிருந்தார்கள். தி.க.சி. மாதிரி இப்படி இன்றைக்கு எழுத்து இன்னைக்கு வந்து ஒரு சாதாரணமாக பார்க்குறோம், எழுத்தை வச்சுக்கிட்டு ஒரு பேனா வச்சுக்கிட்டு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். தி.க.சி.க்கு அது தெரியும், அது தெரியாமல் இல்லை. ஆனாலும் கூட தி.க.சி. அதுலேருந்து பணம் வரணும், சம்பாத்தியம் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. இப்படி ஒரு ஹானஸ்டான அந்த பேனாவுக்கு விலையே கிடையாது, அந்த பேனாவை இன்னைக்கு வித்ததே கிடையாது. அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த பேனாவுக்கு ஒரு மாபெரும் ஒரு விலையில்லாத ஒரு விலை இருக்கிறது. ஒரு தலை நிமிர்ந்து அந்த பேரா நிக்கணும். அதுக்கு காரணம் என்றைக்கும் தி.க.சி.யின் எழுத்துக்கள் விலை போனதே இல்லை. மானுடம் மிளிரும் நேர்மை திறமிக்க தி.க.சி.யின் விமர்சன குரலையும் எழுத்தையும் அங்கீகரிக்கும் வண்ணம் 2000 ஆண்டில் நடுவண் அரசின் சாகித்ய அகாடமி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் கோவை லில்லி தேவசிகாமணி அமைப்பின் மூத்த எழுத்தாளர் விருது, சென்னை சிந்து பதிப்பக அறக்கட்டளையின் தமிழ்ப்பணி விருது, சேலம் அசோக்குமார் சிந்தனையாளர் மன்றத்தின் தமிழ்ப்பணி விருது ஆகியவை தி.க.சி.யின் எழுத்துகளுக்கு கிடைத்த இலக்கிய குடைகளாகும். அண்மையில் உலகத் தமிழர் பேரமைப்பு வழங்கிய உலக பெருந்தமிழர் விருது தி.க.சி.யின் வாழ்நாள் இலக்கிய சாதனைக்கு கிடைத்த தகுதிமிக்க கௌரவமாக போற்றப்படுகிறது. மதிப்புக்குரிய தி.க. சிவசங்கரன் அவர்கள் இன்றைக்கு வாழும் எழுத்தாளர்களில் மிக மூத்தவர். புதுமை பித்தன் தலைமையில் இயங்கிய மணிக்கொடியுக எழுத்தாளர்களுக்கும் சிறுகதை மன்னராக திகழும் நண்பர் ஜெயகாந்தன் போன்றவர்களுக்கும் இடையில் இணைப்பு பாலமாக, அதாவது முன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் இணைப்பாக விளங்கும் பெருமைக்குரியவர் ஐயா தி.க.சி. என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு முற்போக்கு சிந்தனை படைத்தவராக, அதே வேளையில் நம்முடைய பழமையான தமிழுக்கு சிறப்பு சேர்ப்பவராக, இலக்கிய மரபில் வேரூன்றி நின்று அவர் எழுதி வரும் எழுத்தாக்கங்கள் தமிழுக்கு கிடைத்த அரிய செல்வம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் வாழ்கிற காலத்திலே நாமும் வாழ்கிறோம் என்பது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. தனது பாரம்பரிய வீட்டில் இன்று தனிமையில் வாழ்கிறார் தி.க.சி. ஆனாலும் இடையறாத பத்திரிகை வாசிப்பும் நூல் வாசிப்பும் கடிதம் எழுதுதலும் நண்பர்களுடன் உரையாடுவதும் தி.க.சி.யின் பெருவீட்டு தனிமையை தனிமைப்படுத்துகின்றன என்றே சொல்ல வேண்டும். முதிய பாதங்கள் சற்றே தடுமாறினாலும் இலக்கை நோக்கிய சமரசம் செய்து கொள்ளாத இவரின் பயணம் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் தொடர்கிறது.